வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து உப்பளத்தில் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது உப்பளத்தில் வந்து எப்படி வந்து மீன் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து கடல் இருக்குது, அந்த கடல்லேருந்து தண்ணி வந்து உப்பளத்தில் வந்து ஏறி வரும். அப்போ வந்து குஞ்சுகளும் சேர்ந்து வந்து இந்த உப்பளத்தில் வந்து நிற்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நிறைய உப்பள பதிவு போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். ஏன் பார்த்திங்கன்னா வந்து நிறைய உப்பளத்தில் வந்து மீன் வந்து கிடையாது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்கும்போது ஒரு டிகிரி, ஒரு ஒவ்வொரு உப்பளத்தையும் வந்து டிகிரி கணக்கு சொல்லுவாங்க. அது வந்து கூடும்போது என்னன்னா மீன் வந்து உற்பத்தி ஆகாது. இந்த ஒரு பாத்தியில் வந்து மீன் வந்து உழைக்கிட்டு இருக்கு. என்ன வலையை நம்ம பயன்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நச்சு வலையை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ நானும் மச்சான் தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு உடம்பு காண்டி வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். ஒரு சைடு ஒரு தொட்டப்பில் நம்ம பிடிச்சிருக்கோம், இன்னொரு தொட்டப்பில் வந்து மச்சான் வந்து வலை இலக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த என்ன மச்சான், இதே வர சொல்கிறாங்க. இந்த வலையோட கண்ணி சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 வரைக்கட்டி, 2 வரைக்கட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பெரிய மீன்கள் வந்து மாட்டும். ஆனால் இந்த இடத்துல வந்து 1.5 வரைக்கட்டி யூஸ் பண்ணும்போது எல்லா மீன்களுமே மாட்டும். 2 வரைக்கட்டி யூஸ் பண்ணும்போது வந்து கடலில் வந்து அதிகமாக வந்து வலை இழக்குவோம். இப்போ இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த சைடு தான் வந்து மீன் உழைக்கிட்டு இருந்தது. இப்போ வலையில் வந்து மீன் பட்டுருச்சு, துள்ளிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த அடுத்து பட்டுருச்சு. இந்த அடிவழியில் வந்து நம்ம எதுவுமே வந்து குண்டுலாம் கட்ட மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பம்பரக்கயிறை வந்து நம்ம தண்ணியில் போடும்போது தண்ணியை உறிஞ்சி அதுவே வந்து முங்கிரும். ரொம்ப நைஸாக தான் இருக்கும் இந்த கயிறு. நம்ம ஒரு சைடை வந்து இழுத்து கொண்டாந்தாச்சு. இந்த பாத்தியை சுற்றி வந்து வலை இலக்கியாச்சு. எப்படி வந்து இருக்கிற மீன்கள் வந்து வலைக்குள்ளே தான் கிடக்கும். நம்ம வலையை ஒடுக்கும் போது வந்து பாஞ்சு வெளியும் போகும். என்ன வச்சான், இல்லை பட்ட மாதிரி தெரிஞ்சே. இந்த இதிலே பட்டிருக்கான், அந்த பட்டிருக்கு. பெருக்கம் இல்லைண்ணா, மீன் இங்கே பட்டிருக்கு. என்ன மீன் பட்டிருக்குன்னு வந்து குழஞ்சா தான் பட்டிருக்கு. நம்ம வந்து பாலை மீனை தான் வந்து கனெக்ட் பண்ணி வலை விட்டோம். குழஞ்சா மீன் சிறுசு நல்லாயிருக்கும், பெருசாக இருந்தால் தான் ரொம்ப அதிகமாக முள் இருக்கும்.
இதான் குழஞ்சா மீன், சின்னது நல்லாயிருக்கும். இப்படி வலையை வந்து என்ன செய்கிறாங்க, வந்து ஒடுக்குறாங்க, அப்போ தான் உள்ள மீன்கள் ஃபுல்லாக வந்து வலையில் போய் படும். அப்படியே ஒடிக்கிட்டு இருக்கிற மீனை வந்து தட்டிடுவாங்க, தட்டி அவங்க ஒரு கச்சை வச்சுருக்காங்க, அந்த கச்சலை போட்டுருவாங்க. மீன் பட்டிருக்கு. என்ன மச்சான், இப்போ வலையை வந்து ஒடிக்கிட்டு மச்சான் இப்போ வந்து மீனை ஃபுல்லாக கழிச்சிட்டு இருக்காங்க. கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியுமே வந்து வலையை வந்து கிட்ட ஒடுக்குவாங்க. இப்படி ஒடுக்கி ஒடுக்கி நினச்சிவாங்கன்னா வந்து வலையில் பட்ட மீன்களை ஃபுல்லாக வந்து கழிச்சிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக கிட்ட அந்த கேப்லாம் இல்லாத அளவுக்கு வந்து வலையை நெருக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பிடிச்ச மீன்களை ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ மீன் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே ஒரு பட்டிருக்கு பாருங்க. இதுவரை அவங்க கழிச்ச மீன்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து குழஞ்ச மீன் தான் வந்து பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து கெண்டை நிறைய கிடக்கும். அப்படி கைட்டே பிடிக்கிறாங்க. அடுத்த ஒரு கண்டை நல்ல சைஸாக தானே இருக்கு. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த உப்புப்பாத்திலேயும் வந்து மீன் வந்து சிறப்பாக இல்லை. மீனை காட்டுங்க சார். கெண்ட தான் அதிகமாக கிடக்கும். கெண்டை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பொறிச்சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் கெண்ட தானே. குழஞ்சா மீன் ரோட்டுமா விட்டுருவாங்கிறீங்களா? உங்கள் வீட்டில் சாட மாட்டாங்கண்ணே. சரி மச்சான் விட்டுருங்கண்ணா, இருங்க மச்சாங்க. எவ்வளோ கண்டண்ணா? சரி கூட போகிறான்னு சொல்லி நல்லா ஒவ்வொன்றும் வெள்ளை மீன் சைஸில் இருக்குண்ணே, நல்லா சைஸாக இருக்குது. பேர் ரொம்ப பெருசாகட்டுங்க சொல்றீங்களோ. நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்ச மீன் இவ்வளோதான். சரி மாமா எடுத்துருங்க. சரி மச்சான். இதோட கண்டது நல்லா இருக்கும். எடுத்துட்டார சரியான ஒரு கிலோ இருக்குமா? அங்கே ஒரு மீன் பட்டிருக்கு, நல்ல பெருசு.
வீட்டுக்கு மீன் இல்லையே நினச்சோம். என்ன மச்சான் சைஸை பாருங்க, என்னடா குழஞ்சாலே வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். கடைசியில் நம்மளுக்கு ஒரு பாலை மீன் கிடச்சிருக்கு. ஒரு மீனே வீட்டுக்கு போதும், இன்னொரு மீன் இது மாதிரி பட்டிருக்கு. மூணு மீன் கிடக்கா மச்சான்? இந்த பாத்தி தான் மொத மொதல் சொன்னாங்க. நம்ம வண்டி அங்கிட்டு விட்டனால மொதல் அந்த பாத்தியில் போய் பார்த்தோம். மொதையே இங்கே வந்திருந்தா நல்லா நிறைய பிடிச்சிருக்கலாம். என்ன மச்சான்? மச்சான் அங்கேயும் கிடஞ்சில்ல, அது என்னாச்சு? அதுவும் இதே சைஸ் மூணு மீனாலும் நச்சுன்னு கிடச்சிருக்க. என்ன மச்சான்? உன்ன கடக்கு மச்சான், போடுமா வலையை அடுத்து? பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த பாத்தியில் வந்து வீட்டுக்கு வந்து குழம்புக்கு மீன் கிடச்சிருச்சு. இந்த கெண்டை மீனும் அப்புறம் வந்து நம்ம பிடிச்சி குழஞ்சான்னு வந்து இங்கே ஒரு அண்ணன் கேட்டாங்க, அவங்களுக்காண்டி வந்து பிடிச்சிருக்கோம். வீட்டுக்கு போகலான் தான் இருந்தோம், சரின்னு சொல்லி இந்த பாத்தியில் இறங்கி பார்த்தோம். என்ன மச்சான்? நல்ல சைஸ் பெருசு தான் பாலை மீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. போமா. அவங்களுக்காண்டி தான் வந்து நம்ம கெண்டை மீன் பிடிச்சோம். இல்லைனா நம்ம வந்து கெண்டை மீன் பிடிச்சிருக்க மாட்டோம். ரெண்டாவது பாத்தியில் மொதல் பாத்தியில் பிடிச்ச கெண்டையை வந்து நம்ம விட்டாச்சு. இது நம்ம வீட்டு பூனைக்கு உள்ளே இருக்குது நம்மளுக்கு.